ஓரியூர் சிலுவை நாயகராம் கிறிஸ்து இயேசுவின் வழியில் சிரசு வெட்டுண்டு மறைசாட்சியாய் புனிதராய் உயர்ந்த அண்ணல் அருளானந்தர் வழியாய் அளவற்ற புதுமைகள் விளங்கும் புண்ணிய திருத்தலம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை தன் வாழ்வின் உதாரண புருஷனாய் மனதில் வருத்திக் கொண்டு குருவாகிய ஜான்டி பிரிட்டோ அவரைப் போல பாரத தேசத்தில் பணிபுரிய ஆவல் கொண்டு தமிழகம் வந்து தங்கத்தமிழ் பயின்று அருளானந்தராய் அளப்பெரிய ஆர்வத்துடன் கிறிஸ்துவின் பால் பல்லாயிரம் உள்ளங்களை திருமுழுக்குத் தந்து திசை திருப்பியவர். தீராத நோயினால் திணறி நின்ற ராமநாதபுரம் ராஜவம்சத்தைச் சார்ந்த தடியத்தேவர் அருட்தந்தையை பற்றி அறிந்தார். அன்பர் அருளானந்தரின் சீடர் மூலம் பூரண நலம் பெற்றார். அருளானந்தர் சுவாமிகளின் வழிகாட்டுதலுடன் கிறிஸ்துவம் தழுவினார். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டின்படி தன் முதல் மனைவியை மட்டும் தாரமாக ஏற்றுக்கொண்டு மற்ற நான்கு மனைவியரை விலக்கினார் தடியத்தேவர். அதனால் ஐந்தாம் மனைவி அழுது புலம்பி முறையிட்டாள் ரங்கநாத சேதுபதியிடம். இதற்கு காரணமான கிறிஸ்தவ பாதிரி அருளானந்தரை உடல் சிரச்சேதம் செய்க என சேதுபதி ஓரியூர் கோட்டையிலிருந்து தன் தம்பி உதயத்தேவனுக்கு ஆணையிட அருளானந்தருக்கு ஓரியோர் திட்டை கல்வாரியானது. 4/2/1693 அன்று தொடர் சித்திரவதைகளுக்கு பின் மணல் திட்டின் மீது தூயவரின் தலை துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட உடல் கழுமரம் ஏற்றப்பட்டது. வேதத்திற்கு சாட்சியாய் வேத சாட்சியாய் அன்பர் அருளானந்தர் தலை வெட்டுண்ட இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. கிபி 1734 கட்டப்பட்டது இவ்வாலயம். April 4, 1852 அருளானந்தருக்கு முக்தி பேறு கிடைத்ததின் நினைவாக 1890 இவ்வாலயம் எழுப்பப்பட்டது. அருளானந்தர் முழந்தாழிட்டு ஜெபித்ததும் இவ்விடத்தில்தான் புனிதருடைய உடலை தாங்கிய கழுமரம் நின்றது. புனிதரின் உடலை தாங்கிய கழுமரத்தின் ஒரு பகுதி புனிதர் பயன்படுத்தி ஜெபித்த பாடுபட்ட சுரூபம். இந்த புனித மண்ணை பூசிக் கொண்டதால் வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோய்பிணி தீர்ந்து போக நன்றிக்கடனால் கோவில் கட்டிட பணிக்கு தலையில் செங்கல் சுமந்திருக்கிறார் சேதுபதி மன்னரின் மைத்துனர். 1947 June 22 அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்றதன் நினைவாக 1960 June 20 அர்ச்சிக்கப்பட்டது அழகு மிளிரும் இப்புனித அருளானந்தர் ஆலயம். அண்ணலின் வழியில் ஆண்டவனை வேண்டி இப்புண்ணிய திருத்தலத்தில் மக்கள் பெற்றுச் சென்ற புதுமைகள்தான் எத்தனை எத்தனை. புனித அருளானந்தர் திருத்தலத்தில் ஓதேசியராக 15 வேலை பார்த்துக்கிட்டு வருகிறேன். இது இங்கே ஒரு 15 முன்னால் அறந்தாங்கி பக்கத்திலிருந்து ஒருத்தர் ஒரு வெள்ளாட்டை இங்கே கொண்டு வந்தார். அந்த ஆட்டுக்கு 3 முளைத்திருந்தது. ஏயா 3 முளைச்சிருக்க எப்படி என்ன காரணம் என்று அவர்கிட்ட விசாரித்தேன். ஆனால் அவர் வந்து அருளாந்தருக்கு நேர்த்தி கடன் செலுத்தி இந்த ஆட்டை நேர்ந்து விட்டுருக்காரு. சில ஆட்கள் இவன் இந்த கிடாயை விலைக்கு கேட்டிருக்காங்க. அவர் கொடுக்கவில்லைனா அருளாந்தருக்கு நேர்ந்த கிடாயை நான் விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கேட்கலை, மீறியும் கேட்டிருக்காரு. இவர் கொடுக்காதனால கோபத்தால் என்னையே அருளாந்தருக்கிடாயினா என்ன 3 முளைக்கும் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காங்க, ஏளனமாக பேசியிருக்காங்க. அது குறிப்பிட்ட காலத்திலேயே 3 முளைச்சிருச்சு. அந்த 3 முளைத்த அந்த கிடாயை இந்த கோயில் கொண்டுட்டு வந்ததை நான் நேரிலேயே பார்த்தேன். இங்கு வருகின்ற மக்கள் வெறுமனே நன்மைகளை பெறுவதற்கு மட்டும் வருவது கிடையாது, மாறாக இந்த இடத்திலே புனிதர் விசுவாசத்திற்காக வீரத்தோடு சாட்சி பகன்றது போல தங்களுடைய வாழ்க்கையிலும் சாட்சி பகர வேண்டுமென்று பல குருக்கள், பல துறவிகள், குறிப்பாக வட இந்தியாவிலே
தற்சமயம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ கன்னியர்களும் குருக்களும் இங்கு வந்து சக்தி பெற்று செல்கின்றார்கள். இந்த புனிதர் இவ்வளவு துன்பங்களை தனது வாழ்க்கையில் தாங்கியிருந்தால் நாம் ஏன் தாங்கக்கூடாது? நாம் ஏன் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பட்ட வேதனைகளை நாமும் சிறிது ஏன் பெறக்கூடாது என்று இன்று தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த இடத்திற்கு வந்து செல்வதை பார்க்கின்றோம். எனவே இந்த திருத்தலமானது விசுவாசத்தை வளர்க்கின்ற திருத்தலமாகவும் மக்களுக்கு நலன் பொழிகின்ற திருத்தலமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது.